My heavenly Father will not forgive you if you do not forgive your brother or sister from your heart. மத்தேயு 18:35 உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். பிரேசிலன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிரசங்கம் இல்லைன்னா அப்பாடா ஒரு 10 நிமிஷம் கெயின் அப்படின்னு சில பேர் நினைச்சிருக்கலாம். இல்ல, அதை பின்னாடி கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். ஒருத்தர் வந்து ஒரு ஃபாதர்கிட்ட குறைவெடுக்கிட்டாங்க, என்ன ஃபாதர் பூச்சை இவ்வளவு நேரமா இருக்குது, எது முக்கியமோ அதை மட்டும் செய்யுங்க ஃபாதர். அப்படியா, சரி நாளைக்கு வாங்க முக்கியமானது செய்கிறேன். வந்தாரு, தந்தை மகன் போட்டாரு, ஆண்டவர் உங்களோடு இருப்பனாக இப்பொழுது காணிக்கை எல்லாரும் காணிக்கப்படுங்கனாரு, வச்சாரு, அதை ஜெபிச்சாரு, சென்று பாருங்கள் பூசை முடிஞ்சது. எனக்கு முக்கியம் நீ கொடுக்குற காணிக்கை தான், காணி கொடுத்து முடிஞ்சு போச்சு பூசை. இது வல்ல ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்பது. இன்னொரு கதையும் சொல்றேன். ஒரு பிச்சைக்காரன் கோயில் வாசப்படியில் இருந்தான். ஒரு வாலிபன் வருவான், ஒவ்வொருவரையும் கோயிலுக்கு வந்து போகும்போது 10 ரூபா போடுவான். அவர் ஆசா அவனுக்கு நல்லா இருக்கணும்பா, நல்ல வாழ்வு கிடைக்கணும்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டான். திடீர்னு பார்த்தா 10 ரூபா 5 ரூபாய் ஆயிடுச்சு. சரி, பாவம் புள்ள ஏதோ கஷ்டப்படுத்திருக்கு, கிடைச்ச வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி நன்றி பானான். 5 ரூபா திடீர்னு பார்த்தா 1 ரூபா ஆயிடுச்சு. அவனுக்கு பொறுக்கல, மண்டை காஞ்சிருச்சு. அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு, என்னப்பா ராஜா, முன்னாடி 10 ரூபா போட்ட, திடீர்னு 5 ரூபா போட்ட, இப்ப 1 ரூபா போடுற, அப்படியா ஐயா? முதல்ல அவனுக்கு 10 ரூபா போட்டப்ப எனக்கு கல்யாணம் ஆகல, நான் ஃப்ரீ பேர்டா இருந்தேன், ஆகவே 10 ரூபா போட்டேன். இப்ப கல்யாணம் ஆன பிறகு நான் உனக்கு 5 ரூபா போட்டேன். கல்யாணம் ஆன பிறகு எனக்குன்னு ஒரு புள்ள ஒண்ணு வந்துருச்சு, ஆகவே செலவெல்லாம் மேல போகுது, ஆகவே 1 ரூபா போட்டேன். அப்ப அவன் சொன்னா பாருங்க, அதான் இப்ப பாயிண்ட். அவன் 10 ரூபா போட்டா, 5 ரூபா போட்டா, 1 ரூபா போட்டான், அதில்ல ஐயா உன்னுடைய செலவினத்தை பல வகையில குறைக்கலாம், என் வயிற்றுல அடிக்கிறதுக்கு தான் உனக்கு குறைப்பாயா அப்படின்னு பிச்சைக்காரன் கேட்டானா. அந்த மாதிரி ஆண்டவருக்கு கொடுப்பதை குறைக்காதே. ஒருத்தர் இன்னொரு கதை, எனக்கு கதை வந்து அப்படியே செயினா வந்துகிட்டே இருக்கும், சொல்ற வரைக்கும் சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்தாரு, ஃபாதர் வைக்கிற பிரசங்கத்தை பார்த்துட்டு அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாரா, எந்த அருமையான பிரசங்கம்டா அப்படின்னு சொல்லி. வழக்கமா அவர் 10 ரூபா தான் போடுவார் உண்டே இல்ல, இன்னைக்கு நான் 50 ரூபா போட போறேன் அப்படின்னு 50 ரூபா எடுத்து போட்டாரு. போட்டுட்டு 50 ரூபா போடணும் நினைச்சுக்கிட்டாரு, போடல. ஏன்னா முந்தைய பிரசங்கம் முடிஞ்சவன் வரும், ஆகவே பார்த்தாரு. பார்த்தா நல்லதான் சொல்லிட்டு இருந்து, ஆனா ஃபாதர் நிறுத்துற பாட காணும். ஓ, அவருக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல, எண்டிங் ட்ரபிள் போல இருக்குது. சில பேருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள், இவருக்கு எண்டிங் ட்ரபிள், முடியலையேன்னு சொல்லி 50 ரூபா சர்றன்னு மறுபடி 20 ரூபாய்க்கு வந்துச்சு. 20 ரூபா தான் போடணும், 10 ரூபா போடணும், போடலாம் எக்ஸ்ட்ரா 10 ரூபா போடலாம், 20 ரூபா போடும், இன்னும் முடிஞ்ச பாட இல்ல, இல்ல பழையபடியே 10 ரூபா போடுவோம், இன்னும் இல்ல மறுபடியும் இப்ப வேற எங்கேயோ புரிஞ்சு போயிட்டார், என்னவோ பேசுறாரு, இல்ல உண்டியல் வரட்டும், என்னுடைய அதிருப்தியை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி. வழக்கமா இவன் 10 ரூபா உண்டியல்ல போடுவான், உண்டியல இருந்து 10 ரூபா எடுத்துக்கிட்டான். இதான் ஃபாதருக்கு பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி நம்முடைய பிரசங்கம் கேட்பதில பல கதைகள் சொல்வார்கள். இப்ப நான் மிக மிக ரத்தன சுருக்கமாக இதை முடிக்கிறேன். ஏனென்றால் இரண்டையும் தொகுத்து, வழக்கமா முன்னாடி பிரசங்கம் பின்னாடி அதிக பிரசங்கம் இருக்கு இல்லையா, ரெண்டையும் சேர்த்து ஒரே பிரசங்கமாக கொடுப்பதாக இன்று முடிவு. மன்னிப்பவர் மன்னிக்கப்படுவர், பலமற்றவர்களால் மன்னிக்க இயலாது, மனத்திடமுள்ளவர் பண்பு மன்னிப்பு. God forgives and there is something godlike about forgiveness. It is sweet to stammer one letter of the eternal's language. On earth it is called forgiveness. Longfellow. மன்னிப்பு என்பது வீரர்களுக்கு அழகு. இறைவன் மன்னிக்கிறார், மன்னிப்பில் கிறிஸ்து இறைத்தன்மை உள்ளது, சிறிது இறைத்தன்மை உள்ளது. நித்தியம் என்ற மொழியில் ஓரெழுத்து குளறுவது இனிதே, உலகில் அது மன்னிப்பு என்று அழைக்கப்படுகிறது. Work for peace will be effective if all becomes aware of their deep connection with nature but also seek harmony with it and admire in it the beauty, the wisdom and the love of its creator. Bishop Stephen Fillmore. Be kind and compassionate to one another, forgiving each other, just as in Christ God forgave you.
எபேசியன்ஸ் 4:32, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். Forgiveness is the fragrance of a violet sheds on the heel that has crushed it, Mark Twain. மன்னிப்பு என்பது ஒரு மலர் காலால் மிதிபட்டு நசுங்கும் போதும் கூட வெளிப்படுத்தும் வாசனே மன்னிப்பு. ஜபம். Lord Jesus, you have been kind and forgiving towards me. May I be merciful as you are merciful. Free me from all bitterness and resentment that I may truly forgive from the heart those who have caused me injury or grief. அடவா இயேசுவே, இதுவரை நீர் எம்மை இரக்கமுடனும் கனிவுடனும் காத்து வருகின்றீர், உம்மை போல் நானும் இரக்கமுடன் இருப்பேனாக. எல்லா வகை கசப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சிகள் என்றும் என்னை விடுவித்தருளும். அதனால் எனக்கு தீங்கிழைத்தவரை மனமாற மன்னிப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.